வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு எதிரான நடவடிக்கையில என்ஜிஓஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக புதுசா விப்போர்ட்டு லான்ச் பண்ணிருக்காங்க இந்த விப்போர்ட்டல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது எது மாதிரி கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிட் அதாவது கொரோனா தொற்றுனால பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு மூலமாக நிறைய உதவி கிடச்சிட்ருக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா உதவி பற்றாக்குறையும் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான உதவி பற்றாக்குறை தேவைகளை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த போர்ட்டல் மூலமாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லப்படுற தனிநபர்களும் என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லப்படுற அரசு சாரா அமைப்புகளும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை பண்ண முடியும் இந்த போர்ட்டல் மூலமாக எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நீங்க யூசிசி டாட் யூஹெச்சிஐடிபி டாட் இன் ஸ்லாஷ் என்ஜிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வெப் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாத உங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா என்ஜிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் ப்ளீஸ் லாகின் ஹியர் ஆல்ரெடி நீங்கள் என்ஜிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க மட்டும் கீழே கொடுத்துருக்குற அப்ளிகேஷனை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்

சாரா அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜென்சிஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களோட கான்ட்ரிபியூஷன் டைப் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஏஜென்சிஸ் என்ஜிஓ அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இண்டிவிஜுவலா இருந்தா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க என்ஜிஓ ஏஜென்சிஸா இருந்தா அவங்களோட நேம் என்ன அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது ஏஜென்சி அண்ட் என்ஜிஓஸ் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ் இண்டிவிஜுவலா இருந்தா உங்களோட வீட்டோட அட்ரஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஒருவேளை என்ஜிஓஸ் இல்ல ஏஜென்சிஸா இருந்தால் உங்களோட என்ஜிஓ ஏஜென்சிஸோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் உங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஆஃப் ஆப்ரேஷன் அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டுருக்காங்க இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டி செலக்ட் ஆப்ஷன் ஒருவேளை உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எந்த வகையான உதவிகள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கிட்டிருக்காங்க இதில் டிராப் டவுனில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு ஃபுட் ஐட்டம்ஸு ஹெல்த் கேர் சர்வீசஸ் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அண்ட் அதர்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த வகையான உதவிகள் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை எங்களால் ஃபுட் ப்ரொவைட் பண்ண பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி இல்லை நாங்கள் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதர் செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வகையான உதவிகள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தமிழில் இல்லை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரிமார்க்ஸ் ரிமார்க்ஸில் நீங்கள் எந்த வகையான உதவிகள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கடிதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கடிதம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு எம்பிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஃபைல் ஃபார்மெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு பிடிஎஃப் ஜேபிஇஜி பிஎன்ஜி இமேஜாக இருக்கலாம் இங்கே பாருங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா அப்லோட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் லெட்டரை அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் ஐடியா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் ஐடியா வச்சு தான் நம்ம லாகின் பண்ணிக்க இந்த பேஜை க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த இமெயில் ஐடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஐடி அண்ட் அக்செப்ட் இன்விடேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அக்செப்ட் இன்விடேஷன் ஆப்ஷன் கிளிக் உடனே உங்களுக்கு பேஜ் ரீடைரக்ட் ஆகி லாகின் பேஜ் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல ரேகன் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை உங்களோட பாஸ்வேர்டு அப்டேட் ஆகாத பட்சத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் குக்கீஸை எனேபிள் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களோட ப்ரௌசர் குக்கீஸை எனேபிள் பண்ண உங்களோட ப்ரௌசர் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே ஜென்ரல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அலோ ஆல் குக்கீஸ் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணதுக்கப்புறம் ரீஹென் சேம் பேஜ் போயிருங்க சேம் பேஜ் போய்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட பாஸ்வேர்ட் அப்டேட் ஆயிரும் அப்டேட் ஆனோட உங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆயிரும் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொரோனா வார் ரூம் கான்ட்ரிபியூஷன் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் இருக்கும் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாப்பப் வரும் சும்மா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட என்ஜிஓ இப்போ அண்ட் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் டாப் நேவிகேஷன் பார்ல பாருங்கள் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கியா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிரும் இந்த பேஜில் ரைட் சைடில் பாருங்க க்ரியேட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கியா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் தான் கான்ட்ரிபியூஷன் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகை சேர்ந்தவங்க இல்லை எந்த டிஸ்ட்ரிக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுனில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் சப்போர்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலி கவுன்சிலிங் அண்ட் வாலண்டியர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் கேம்ப் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடான கேம்ப் ஸோ உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடான கேம்ப் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸாக நீங்கள் எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ஜிஓ நேம்லாம் வந்துடும் இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் கான்டாக்ட் மொபைல் நம்பர் அதாவது யார் வேணாலும் உங்களை கான்டக்ட் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்கணும் அரசுக்காக உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க ஸோ காமன் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் காண்டாக்ட் இமெயில் ஐடி அதாவது மொபைல் மூலமாக காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஸோ அதை அப்டேட் பண்ணியிருக்கோங்க அப்டேட் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கீழே ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லொகேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிளட் பேங்க் அதாவது நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் செலக்ட் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் வந்துருக்கு ஸோ பிளட் பேங்க் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் ப்ரைவேட் தான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெலிவரி ஸ்டேட்டஸ் அதாவது பார்த்திங்கன்னா எட் டூ டெலிவரா இல்லை ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத எண்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் யார் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹெல்த் சர்வீஸோட டெப்டி டைரக்டரோட நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீஸோட ஜாயின்ட் டைரக்டரோட நேம் என்ன அவங்களோட டீனோட நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒருவேளை நீங்கள் வேற ஏரியாவில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆடரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி சேம் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும் நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க இல்லை மெடிக்கல் ஐட்டம்ஸ் எந்த மாதிரியான மெடிக்கல் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கார்னரில் பாருங்கள் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட ஆப்ஷன் சேவ் ஆயிரும் இது மூலமாக பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் என்ஜிஓஸ் மூலமாகவும் உதவிகளை அளிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்